ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்நேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டன் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நம்ம இதை செஞ்சிடலாம். கடலை மாவு வச்சு ஒரு ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் நான் 1/2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு வந்து 1 கப் வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஸோ 1/2 கப் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதி வரும். அப்போ வந்து நம்ம 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்குவோம். நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம கடலை மாவு வந்து சேர்க்கணும். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா எல்லாம் வந்து சேர்ந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்குவோம். இப்போ வந்து இது கூட நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். கலருக்காக 1/4 ஸ்பூன் வந்து நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சீரகத்தூள் வந்து அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்குவோம். இல்லை நம்ம வந்து மசாலா சப்பாத்தி மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பிளெயினாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா குருமாவோட சர்வ் பண்ணுறனால கொஞ்சம் பிளெயினாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நம்ம தனியாக பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. கையில் வந்து 1-2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து அழுத்தி பிசைஞ்சிக்குவோம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 2 நிமிஷம் மட்டும் பிசைஞ்சால் போதும், நல்லா ஒன்று சேர வந்துடும். கொஞ்சமாக வந்து இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக. அதே மாதிரி காயாமையும் இருக்கும். இந்த மாதிரி வந்து தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி வந்து தேய்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மாவு வந்து சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இது வந்து நல்லா வந்து உருண்டையாக வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா வந்து அழுத்தி உருட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெடிப்பு எதுவுமே இல்லாமல் சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து உருட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதில் டஸ்ட் பண்ணுறதுக்கு மாவு வந்து கோதுமை மாவும் எடுத்துக்கலாம், இல்லைனா கடலை மாவே வந்து போதும். கொஞ்சமாக மாவு தொட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணிக்குவோம். ஓரத்துலலாம் விரிசல் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து அந்த இது ஒரு கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க, ஷேப் பண்ணிடலாம். ரவுண்டாக நம்மளுக்கு வந்து சப்பாத்தி வந்து கிடச்சிரும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த சைடு வந்து நல்லா வந்து சூடாக இருக்குது தவா, அதில் வந்து நம்ம போட்டுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி நம்ம ஏன்னா உள்ளலாம் கொஞ்சம் வந்து வேகாமல் இருக்கும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்குவோம். திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ இல்லை பட்டர் எது போட்டாலும் சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ஒரு 3 சப்பாத்தியாக வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், தக்காளி தொக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா குருமா, இந்த மாதிரி வந்து எந்த ரெசிப்பினாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு பதில் இது தான் அடிக்கடியே செய்வீங்க, ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாய்நேகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.